திவாலிக்கு ஒத்திக்க பார்க்க ஆட்டு தலையை வாங்கி அதோட மூளையை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை குழம்பு வைக்க விட்டேன். இட்லி குண்டாக்குள்ள சீம்பாத்து எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்துல என்னோட அசிஸ்டன்ஸ் கண்ணா இதை எல்லாத்தையும் ஏர்லயே பாஸ் பண்ணிட்டு அவன் பிஸ் பிஸ் பண்ண போயிட்டு அந்த கடுப்புள்ள ஒன்னா இருந்த வெள்ள போட்ட ஒரே அடியில தனித்தனியா ஆக்கி பக்கத்துல இருந்த பச்சை மிளகாய நறுக்கு 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 எரிஞ்சிட்டேன். அடுத்த நாள் பல்ப் எரியும் தெரிஞ்சே காரம் சாப்பிடுறேன் நானு. இங்க பழக்கம் இல்லாதான் பக்குவமா போட்டுக்கோங்க. அப்புறம் பல்ப் எரியுது பஞ்சர் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட வராதுங்க. மிளகு சீரத்தை கடாயில போட்டு வறுத்து 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 எடுத்துட்டு தனியா எடுத்து இடிச்சு வச்சுக்கிட்டேன். அதே கடாயில எண்ணெய் ஊத்தி அடிச்சு இடிச்ச வெள்ள போட்ட ட்ரெஸ்ஸோட உள்ள போட்டு வதங்கும் வதங்கன்னு வதக்க விட்டேன். அது கூட பச்சை மிளகா போட்டு கூட தண்ணியை ஊத்தி நல்லா நீந்த விட்டேன். அதோடைய இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிட்டேன். கடைசியா வெந்த மூளையும் உயிர் கொடுக்குற உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். முடிய போற நேரத்துல கருவேப்பிலையை போட்டு இந்த ஆராய்ச்சியின் பேரை சொல்றேன். மேக்கிங் ஆஃப் சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் பிரைன் ஃப்ரை. ஒண்ணு இல்லைங்க, சும்மா இங்கிலீஷ்ல சொல்லி பாப்போமே சொல்லி பார்த்தேன். ஆட்டு மூளை பெப்பர் ஃப்ரையத்தை அப்படி சொன்னேன். நல்லா இருந்துச்சு. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லா சேஃபாக கொண்டு